aspirants, welcome to the studio. Best wishes for the first year, UG, MBBS and BDS students. இப்போ தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, நவம்பர் 15 ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் ஆரம்பிக்கணும் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் படி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நவம்பர் 15 ஃபஸ்ட் இயர் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிளாஸஸ் ஆரம்பித்தாச்சு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அட்மிஷனை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவர்டு கவுன்சிலிங் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போ அந்தோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது மொத்தம் 44 சீட்டு காலியாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா படி போத் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் கோட்டா மொத்தத்தில் இதில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டும் 43 பிடிஎஸ் சீட்டும் காலியாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இப்போது MCC-லேருந்து ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படிங்கிறதா, இப்போது ஏற்கனவே வந்து அட்மிஷன் வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டால் அட்மிஷன் வாங்கியிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, வெரி ஹை ஸ்கோர் பண்ணவங்க, டாப் ஸ்கோரர்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது ஆல் இண்டியா லெவலில். சப்போஸ் அவங்க ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு நல்ல பெட்டர் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் கூட தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. என்ன சொல்லி இருக்குது இந்த MCC நோட்டிஃபிகேஷன், டுமாரோ இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரிசைக்னேஷன். அது ரிசைக்னேஷன் டேட்டு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் செல்ஃப் ஃபைனல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நாளைக்கு மத்தியானம், அதாவது 16th November வெனஸ்டே 3 மணிக்குள்ளே அவங்க ரிசெப்ஷன் கொடுக்கலாம், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ அது கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்துருக்கோம், ஆல்ரெடி அட்மிட்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து வாண்ட் டு ஜாயின் பெட்டர் காலேஜ் ஆல் இண்டியா லெவலில் கோட்டா போகணும்னு ஆசைப்பட்டால் தே கேன் ரிசைன். அந்த ரிசர்வேஷன் டேட் வந்து நாளைக்கு 16th November 3:00 வரையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அப்கிரேடேஷனுக்கும் நோ ரிலேஷன்ஷிப், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்கிரேடேஷனுக்கு போகிறவங்க ரிசைன் பண்ண அவசியம் இல்லை, தே கேன் சிம்பிளி கிவ் அ நோட்டீஸ் வித் வெர்பல் ஆர் ரிட்டன். ஆனால் பெட்டர் காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறவங்க, பாசிபிலிட்டி இருந்தால், ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல காலேஜ் கிடைக்கிற பாசிபிலிட்டி இருந்தால், தே கேன் ரிசைன் த பர்சன் சீட்டு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்குது, இடம் கிடைக்காது. அவங்க நல்ல பார்டர் மார்க் வைப்பாங்க, இடம் கிடைக்காது. அவங்களுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க அந்த ஆல் இண்டியா லெவல் கோட்டாவில் கிடச்சி போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இன்னமும் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் கெட்டிங் சீட் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ வரைக்கும் ஒரு சீட்டு கையாக கிடக்கு எம்பிபிஎஸில், 43 சீட் பிஎஸ் இருக்குது, இது கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நாளைக்கு 16th லாஸ்ட் டேட்டு, அந்த ரிசெப்ஷன் டேட் கொடுக்குறதுக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க, பேரண்ட்ஸும் டீச்சர்ஸு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் அவங்களாம் மோட்டிவேட் போகணும், ஃப்ரெஷர்ஸாக மோட்டிவ் போகணும். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும்போது அட்மாஸ்ஃபியர் மாறுது, என்விரான்மெண்ட் மாறுது. அப்போ தே நீட் சம் மோட்டிவேஷன், சம் இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது. அப்போ பேரண்ட்ஸும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் கோஆப்ரேட், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள இன்ஸ்பைர் பண்ணணும், படிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு நமக்கு சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட் என்னென்னா, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கார்டியலி வெல்கம் த ஜூனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸும் இன்வைட் பண்ணி, அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அவங்கள என்கரேஜ் பண்ணி, நல்லா ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், பேரண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணணும். இது ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபஸ்ட் இயர் UG, MBBS and BDS students. See you next week.